நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஆளுநர் ஆர் என் ரவி உறுதி. ஏர் இந்தியாவை போல் ரயில்வே துறையையும் தனியார் மயமாக்க திட்டமா? நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்வி. ரயில்வே துறையை ஒன்றிய அரசு திறமையற்ற வகையில் நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. இரண்டாம் ஆண்டுக்கான சர்வதேச சதுரங்க போட்டி சென்னையில் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் தருணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி. உக்ரைனிலிருந்து திரும்பிய மாணவர்களின் கல்வி, மீனவர்கள் பிரச்சினை குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் நோட்டீஸ். இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் கணிப்பு. தென்னிந்தியா உள்ளிட்ட 200 தொகுதிகளில் ஆளுங்கட்சி இப்போதும் செல்வாக்கின்றியே இருப்பதாக புள்ளி விவரம். பனிரண்டு வயது முதல் 14 வயதுடைய சிறார்களுக்கு இன்று முதல் கொரோனா தடுப்பூசி. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது ஒன்றிய சுகாதாரத்துறை. பஞ்சாபின் 17வது முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த பகவத் மான். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் பிறந்த கிராமத்தில் பதவியேற்பு விழா.